Guys, welcome back to my channel. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பிளெண்டர் ஒரு குயிக் டிப். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும் டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். என்னோட பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் மெனு அப்படி இல்லைனா ஆப்ரேட்டர் பேனல் சரியா. ஸோ அப்படின்னா என்னன்னா இப்போ நான் இந்த கியூப் வந்து ஸ்கேல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கேல்ன்றது ஒரு ஆப்ரேஷன். ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்ரேஷனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அந்த ஸ்கேலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இங்கே ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாத நம்ம வெளியே கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அந்த மெனு போயிடும். ஸோ அந்த மெனு நம்ம திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா F9. ஸோ F9 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மெனு நம்மளுக்கு திரும்ப ஓப்பன் ஆயிரும் சரியா. ஸோ இந்த வந்துட்டு ஸ்கேலுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு ஆப்ரேஷன் பிளெண்டரில் பண்ணாலும் சரி எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி இந்த கான்டெக்ஸ்ட் மெனு ஓப்பன் ஆகும். இந்த கான்டெக்ஸ்ட் மெனு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாமல் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா திரும்ப F9 கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே மோஸ்ட் ப்ராப்ளி நம்மளுக்கு எங்கே நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடிட் மோடில் போயிட்டு சப்டிவைன் கொடுக்குறேன். ஸோ சப்டிவைன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நம்பர் ஆஃப் கட்ஸ் நம்மளால் இங்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சப்போஸ் நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியே எங்கே கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு போயிடும். ஸோ அந்த நேரத்தில் நான் திரும்ப F9 கொடுத்துட்டு என்னால் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் சரி. இதுதான் அந்த குயிக் டிப். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகன் கிளிக் பண்ணிக்கோங்க. சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.